ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் gmail.com இமெயில் பண்ணுங்க. இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கனரா ரூபிகோ மல்டிகேப் ஃபண்டு நியூ ஃபண்ட் ஆஃபர் பற்றி பார்க்க போகிறோம். கனரா ரூபிகோ மல்டிகேப் ஃபண்ட் ஆனது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு மல்டிகேப் கேட்டகரி வகையை சார்ந்ததாகும். பொதுவாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது குறுகிய காலங்களில் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருந்தாலும் லாங் டர்மில் முதலீடு பண்ணும்போது 15% வரை வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. கனரா ரூபிகோ மல்டிகேப் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 துறைகளை சேர்ந்த 50 நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறாங்க. ஒரு முதலீட்டாளர் ஒரே ஃபண்டில் மட்டும் முதலீடு பண்ணுறாங்கன்னா தாராளமாக இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். கனரா ரூபிகோ மல்டிகேப் ஃபண்டோட விரிவான டீடைல் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் ஃபண்ட்னு கேள்விப்பட்டிருக்கோம். லார்ஜ் கேப் ஃபண்ட்னா பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் எனப்படும் பெரிய நிறுவனங்களில் குறைந்தபட்சம் 65% முதலீடு பண்ண வேண்டாம். மிட் கேப் ஸ்மால் கேப்ல மீதமுள்ள 35% வரை முதலீடு பண்ணலாம். அதுபோல தான் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும். இந்த மல்டி கேப் ஃபண்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா குறைந்தபட்சம் லார்ஜ் கேப் எனப்படும் பெரிய நிறுவனங்களில் 25% முதலீடு பண்ண வேண்டாம். மிட் கேப் எனப்படும் நடுத்தர நிறுவனங்களையும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 25% முதலீடு பண்ண வேண்டும். ஸ்மால் கேப் எனப்படும் சிறிய நிறுவனங்களையும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 25% முதலீடு பண்ண வேண்டும். பொதுவாக எல்லா மல்டி கேப் ஃபண்டு அசட் அலோகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் எனப்படும் பெரிய நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட 50% இருக்கும், மீதமுள்ள 50% தான் மிட் கேப் அண்டு ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணுறாங்க. இப்போ லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணும்போது என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க்கு லோ ரிட்டர்ன் தான். மிட் கேப் எனப்படும் நடுத்தர கம்பெனிகளை முதலீடு பண்ணும்போது ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பை விட அதிகமாக இருக்கும், அதுபோல் ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்மால் கேப் எனப்படும் சிறிய நிறுவனங்களை முதலீடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலட்டைல் ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், ஆனால் லாங் டேர்மில் 3-5 வருடங்களுக்கு அதிகமாகும் போது லார்ஜ் கேப் மற்றும் மிட் கேப்பை விட ஸ்மால் கேப் ஃபண்டில் தான் ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். இப்போவே கனரா ரோபிகோ மல்டி கேப் ஃபண்டில் இருந்து லார்ஜ் கேப், மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் எனப்படும் நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இதில் லார்ஜ் கேப் ஸ்டாக் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். முதல் 100 இடத்துல உள்ள நிறுவனங்கள், அதாவது ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸு, ஏசியன் பெயிண்ட், ஹிந்துஸ்தான் யூனிவர் லிமிடெட், இந்த மாதிரி நிறுவனங்களில் தான் ஃபஸ்ட்டு 100 இடத்துல இருக்குது. இந்த நிறுவனங்களோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு சீரான திசையில் நல்லா போய்கொண்டு இருக்கும். அதுபோல் பெரிய அளவில் கடன் எதுவும் இந்த நிறுவனங்கள்லாம் கிடையாது, நல்ல டிவிடெண்டும் கொடுப்பாங்க. இந்த நிறுவனங்களில் முதலீடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் எனப்படும் நடுத்தர நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களோட வரிசைப்படி பார்த்தீங்கன்னா என்ன சில எக்ஸ்சேஞ்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 101 முதல் 250 வரையில் உள்ள நிறுவனங்கள் தான் மிட் கேப் எனப்படும் நடுத்தர நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டேஜில் இருந்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு ஜம்பாகி இப்போ மிட் கேப் எனப்படும் நடுத்தர நிலையில் உள்ளது. இந்த நிறுவனங்களும் மறுபடியும் வளர்ச்சி அடையும் போது பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் எனப்படும் பெரிய நிறுவனங்களாக மாறதுக்கு வாய்ப்புள்ளது. அதுபோல் ஸ்மால் கேப் ஸ்டாக்குகள், இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் கிட்டத்தட்ட 1000 கம்பெனிகளுக்கு மேலே இருக்குது, அதனால் இதில் கம்பெனி சூஸ் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வும் அதிகமாக இருக்கும், அதுபோல் ரிட்டர்னும் அதிகமாக தான் இருக்கும். கனரா ரூபிகோ மல்டி கேப் ஃபண்டோட பேசிக் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டானது ஓப்பன் எண்டட் ஈக்விட்டி ஃபண்ட் ஆகும், மல்டி கேப் கேட்டகரி வகையை சார்ந்தது. இந்த ஃபண்டில் இருந்து லார்ஜ் கேப், மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் எனப்படும் சிறிய நிறுவனங்களை முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டில் இருந்து கிடைக்கும் வருமானத்தை முதலீட்டாளர்களுக்கு வருமானமாக பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஃபண்டை எக்ஸ்பர்ட்ஸன் ரேசியோ கழித்து போகும் மீதமுள்ள தொகையை. இந்த ஃபண்டில் இருந்து ஏற்கனவே பார்த்தது போல் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணுறாங்க. அதே தவிர்த்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லேயும் முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டில் ரெகுலர் ஃபண்ட் மற்றும் டைரக்ட் ஃபண்ட் இருக்குது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்துட்டிங்கன்னா ரெகுலர் ஃபண்டில் புரோக்கரேஜ் கமிஷன் இருக்கும், டைரக்ட் பிளானில் வித்தவுட் புரோக்கரேஜ் கமிஷனில். அதனால் டைரக்ட் பிளானில் எப்போவும் முதலீடு பண்ணும்போது ரெகுலர் பிளானை விட 1% ரிட்டர்ன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதுபோல் உங்களுக்கு டிவிடெண்ட் ஆப்ஷன் இருக்குது, டிவிடெண்ட் ஆப்ஷனில் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள், க்ரோத் ஆப்ஷனில் தான் முதலீடு பண்ணுங்கள். இந்த ஃபண்டில் ரெண்டு ஃபண்டு மேனேஜர் இருக்காங்க, ஸ்ரீதத்தா பண்டல்வார் மற்றும் விசால் மிஸ்ரா இருக்காங்க. இந்த ஃபண்டை 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் செல் பண்ணிங்கன்னா 1% எக்ஸிட் லோடு இருக்குது, 1 இயருக்கு பிறகு செல் பண்ணும்போது எக்ஸிட் லோடு கிடையாது. இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்சுமார்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 மல்டி கேப் 50-25-25 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸு, இந்த இண்டெக்ஸில் தான் முதலீடு பண்ணுறாங்க. நம்ம ஒரு ஃபண்டில் முதலீடு பண்ண போகிறோன்னா அந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதை அடிப்படையாக வைத்து தான் அந்த ஃபண்டுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும்.
நம்ம இப்போ நிஃப்டி 50 மற்றும் நிஃப்டி 500 ரிட்டர்னை கம்பேர் பண்ணலாம். ஏன்னா கனரா ரூபிகோ மல்டிகேப் ஃபண்டானது நிஃப்டி 500 இண்டெக்ஸில் நம்ம ரிவ் பண்ணுறாங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 2018 ஆண்டு ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா 11,000 பாயிண்ட் கிட்ட இருக்குது. இன்றைக்கி அதுவே பார்த்தீங்கன்னா 19,564 பாயிண்ட் இருக்குது, லைஃப் டைம் ஹை. இதை வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களில் 77.69%, கிட்டத்தட்ட 78% ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன் 5 வருடம் அவரேஜ் ரிட்டர்ன். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நிஃப்டி 50 கடந்த 5 வருட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78% இருக்குது. இப்போ நம்ம நிஃப்டி 500 மல்டிகேப் 50-25-25 இண்டெக்ஸோட ரிட்டர்னை பற்றி பார்க்கலாம். ஏன்னா கனரா மல்டிகேப் ஃபண்டானது இந்த இண்டெக்ஸ்லாம் முதலீடு பண்ணுறாங்க. கடந்த 2018 ஆண்டு ஜூலை 16 பார்த்தீங்கன்னா 5,885 பாயிண்ட் இருக்குது நிஃப்டி மல்டிகேப். அதே இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11,156 பாயிண்ட் இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 89% வளர்ச்சியாக, கிட்டத்தட்ட ஒரு 12% நிஃப்டி 50 இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது அதிகமாக ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப்பில் எக்ஸ்போசர் அதிகமாக இருக்கிறதுனால லாங் டர்மில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு ஃபண்ட் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.